ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு சுதன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் விலாக் எடுக்கிறேங்க. எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்துட்டு எல்லாருக்குமே அவங்க லைஃப்க்கு தேவையான ஜாய், ஹாப்பினஸ், வெல்த், ஹெல்த் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்க போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இயரோட ஸ்டார்டிங்கே கொஞ்சம் மங்களகரமாக தெய்வீகமாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹில்ஸ் இல்லைனா அவுட்டிங் வேற எங்கேயுமே போகல. அண்ட் இந்த சாரி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எஸ்எஸ் கலெக்ஷன் வந்து சென்ட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஹால் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இது ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது. அண்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க, ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக வந்து விழுந்திருக்கு. அவங்களோட பேஜ் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் எடுத்து பேரப் பண்ணிட்டேன். இதில் வர ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னில் வந்து இந்த ஒரு டார்க் ஒரு எல்லோ ஷேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் கலந்த மாதிரி எல்லோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கூட வந்து பேரப் பண்ணியிருக்கேன். முன்னாடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டுருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டு பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து லேட் பண்ணக்கூடாதுங்க, டக்குன்னு கிளம்பிடலாம். ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு லீவ், அவர் வந்து போயிட்டு ஷோரூம் வந்து போகணும். ஸோ உங்களுக்கு நியூ இயர் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ ஃபிட் பண்ணது. ஸோ டக்குன்னு காலையில் வந்து எடுத்து கட்டிட்டேன். ப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு இங்கே சென்டர் ப்ளீட்ஸே 9 வந்திருக்குங்க. அதேமாதிரி இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 10 வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். வாங்க பாய், ஆர்ட் நடிச்சிட்டு நம்ம போயிடலாம். இந்த விலாக் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் வந்துட்டு இருக்குங்க. மனசு வந்து ரொம்ப திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வந்து இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அன்றைக்கி வந்து நடந்ததுங்க. ஒன்றுனா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மலை தான் ஏற போகிறோம். நிறையா பேருக்கு வந்து வெளியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது, இந்த ஊருக்காரங்களுக்கு தான் இந்த மலை தெரியுங்க. அண்ட் பார்த்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடுமுடாக தான் இருக்கும். எல்லோரும் ஏன் சாரி கட்டிட்டு வந்தால் சுடிதார் போட்டு வந்திருக்கலாம் ஏறிருக்கலான்னு சொன்னாங்க. பட் சாரியோடு நான் வந்து ஏறிடுவேன்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கேன். அண்ட் கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா செம மலை. ஆக்சுவலாக ஒரு சிலர் வந்து கோலம் போகலான்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி கோலம் போட்டவங்களோடதெல்லாம் அழிஞ்சு போச்சு. நல்ல வேலை அம்மா வந்து காலையில் போட்டாங்க. ஸோ எங்கள் கோலம் வந்து அழியலை. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேங்க. ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சா மறந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு தூரத்தில் இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்ல இருந்து. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே சைடில் ஃபுல்லாக ஃப்ளாஷ் வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தது பார்த்துட்டிங்கன்னா வெளியில் போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்குமான்னு தெரியல. விநாயகர் மட்டும் கும்பிட்டாச்சு. இப்போ எல்லோரும் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் விட ஒரு 1/2 hour 45 minutes லேட்டாக தான் ஏறுவேன்னு நினைக்கிறேங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் வச்சுருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்குங்க. லேப்டாப்பே பார்த்துட்டு இருந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்தோன்னா அதுவே அப்படியே நான் பேன் பார்த்துட்டே இருப்பேன். அதை அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். மலை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கொஞ்சம் தூரம் வந்து ஏறியாச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூரிய பழம்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுங்க. அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு அது வந்து ஓவர் ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க. டே ஃப்ரீயாக கிடைக்கிறது ஏன்டா இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுதான் வந்து நான் பறிச்சிட்ருக்கேன். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த நேச்சர், அங்கே இருந்த பேர்ட்ஸோட சத்தம், நம்ம மலை ஏறும்போது எல்லோரும் பேசிட்டு ஏறினதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி செம்ம ஃபீலுங்க. ப்ரைஸ்லெஸ் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளேஸ் பார்த்துனாவே தெரியும் எவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளார்ஸ் இருக்குது. அண்ட் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பழம் வந்து பறிச்சுட்டே வந்தோம். செம்ம ஜாலியாக வந்துட்டு இருக்குது. அண்ட் பாதி தூரம் தான் வந்திருக்கோம். நல்லா வந்து கெஸ் வாங்குது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோம். பின்னாடி வந்து ரெண்டு குட்டீஸ் வராங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரல. பார்த்துக்கோங்க, விழுந்துடுறாங்க. சரி, நம்மளும் வந்து டக்குன்னு போயிடலாங்க. கொஞ்சம் தூரம் மலை ஏறணுனாவே நம்மளுக்கு இந்த மாதிரி வியூ தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஆலியா டேம்லேருந்து பார்க்குறக்கு இந்த கரடு மலை வந்துட்டு தெரியும். இங்கேருந்து பார்த்தாலும் ஆலியா டேம் வந்து தெரியும்னு சொன்னாங்க. அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறக்கு மறந்துட்டேங்க. கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நடுவுலேயே கோயில் இருக்குது. இந்த பையன் வந்துட்டு சங்கூதுறான். ரொம்ப நல்லா ஊதுனாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய தேன் கூட இருந்ததுங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, அதே சமயம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. ஏன் அளவுக்கு யாருனாலையும் ஸ்லோவாக நடக்க முடியலங்க, அப்படி தான் சொல்லணும். எல்லாருமே டக்கு டக்குன்னு ஏறுறவங்க. நான் தான் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து ஏறிட்டு இருக்கேன். கோவில் ரீச் ஆகிட்டோங்க. தர போட்டிருந்தாங்க. ஸோ வந்து விளக்குக்கு தீனியெல்லாம் நான் ரொம்ப பொறுப்பாக போட்டுட்டு இருந்தேங்க. பட் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு நான் பொறுப்பாக வேலை செய்கிறது பிடிக்காமல் என்னை வந்து குளம் காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாருங்க. மலை வந்து ஏறியாச்சு. எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னா பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தூரத்தில் வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்கா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பூல் இருக்குது. க்ரீன் கலர் இங்கேருந்து பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்து காமிக்கிறேன்.
ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க எடுத்தது இது வரைக்கும். உங்கள் எல்லாத்தையும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வந்துட்டு பூஜை பண்ண போகிறாங்க, நம்ம போயிட்டு வந்து அதுவும் பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அங்கே வீடியோவும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் கோயில் இருக்குது, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் வந்துட்டு அந்த தூரத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அங்கேயும் வந்து ஏறணும். இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஜூம் இன் பண்ணி பண்ணி ஜூம் அவுட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி பண்ணியிருக்காரு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது அவர் பண்ண வேலைகள்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பூஜை முடிஞ்சாச்சு. நான் வந்து சாமி வந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் போக போக வந்து காமிச்சிருக்கேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தலையில் அந்த கிரீடம் வைப்பாங்க, அது ரொம்ப நல்லது. அதில் நிறைய நல்ல வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. சாமி எப்படா கும்பிடுவோன்னு ரெண்டு மூணு குட்டீஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. கும்பிட்டதுக்கப்புறமே பார்த்துட்டிங்கன்னா இந்த கரெக்டில் வந்து ரெண்டு குகை வந்துட்டு இருக்கு, அதை பார்க்க போகலான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி நானும் வந்து கிளம்பிட்டேங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எங்களெல்லாம் தனியாக விடுறதுக்கு மனசில்லை, ஏன்னா நான் வந்து சுத்தமாக நடக்க மாட்டேன், அவங்க எல்லாருமே குட்டீஸ், யாராவது ஒருத்தங்க பாதி வெளியில் போய் நின்றுட்டாலும் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அவரும் சரி வாங்க நானும் கூட வரேன்னு வந்துட்டார். பட் எப்பயும் போல் நான் தாங்க கொஞ்சம் லேட்டாக நடந்தேன். குட்டீஸ் எல்லாம் கூடியும் ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துட்டாங்க. இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. இங்கேருந்து பார்க்குறக்கு நிறைய ஹில்ஸ், அதுக்கப்புறம் அந்த தோப்பு, நடுவில் இருக்கக்கூடிய கல்குவாரி, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி குளம் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து தெரிஞ்சுது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போதே. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு சொன்னாங்கங்க. இதுதான் வந்து திப்பு சுல்தான் கோட்டை. இங்கே தான் வந்து போர் நடக்கும்போது பதுங்கி இருக்கிறதா என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயிலாக தெரிலாங்க. இப்போ இந்த மலையில் தான் இறங்க போகிறோம். பாதை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாறையாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக கரடு முருடாக முள் இருக்கும்னு நான் வந்து நான் நினச்சேங்க. ஸ்லிப்பரும் போடல, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது போகிறக்கு. அந்த பாதையில் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 முள்ளாவது என் காலில் வந்து ஏறி இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 days ஆச்சு. இப்போ கூடயும் எனக்கு வந்து அந்த முள் குத்துன இடம்லாம் வலிக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஏறி இருக்குங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே குகை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் குகைக்கு வந்து இன்னும் ரொம்ப தூரம் நடக்கிறதுனால நாங்கள் பாதியிலே குட்டி குகையை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். செப்பல் படம் வந்ததுனால அங்கங்கே முள் குத்துது. பட் நியூ இயர் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக. குட்டீஸ் கூட நாங்கள் மட்டும் குகை பார்க்கறதுக்காக வந்தோம். லாஸ்ட்டாக 3:30 வந்துட்டு துவானம் ஃபால்ஸ் பார்க்குறக்கு அப்படி தான் ட்ரக்கிங் வந்துட்டு போனோம். அதே ஃபீல் வந்துட்டு இருக்குது. என்ன இது சாரியில் தான் கொஞ்சம் ஏறக்கெலாம் கஷ்டமாக இருந்தது. எப்படி வந்த மேக்கப் போட்டு வந்தேன்னா வந்து இப்படி ஃபுல்லாக வந்து கலைஞ்சு போயிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஒர்த்துன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டோட சித்தி, என்னோட குட்டி மாமியார் வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ண போகிறோம். டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் தான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அது உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிக்கிறேன். சிரிக்கிறவங்களாம் பார்த்து வந்து சிரிச்சுக்கோங்க. நம்ம இப்போ போயிடலாம். கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசினா இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய முள் வந்து ஏறிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு வந்து உத்துணூண்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் கால்குலராக அவ்வளோ ஆழமாக ஏறி இருந்ததுங்க. ஸோ வந்து சேஃப்டி பின் வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி குத்துன முள்ளாம் கூட நான் கையிலேயே வந்து பிடுங்கி போட்டேங்க. அண்ட் சாமி பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அண்ட் குட்டீஸ் கூட அவ்வளோ தூரம் குகை பார்க்க போயிட்டு ஏன் வந்து மெயினாக அந்த பெரிய குகையை பார்க்காம திரும்பி வந்தோன்னா அது இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போகணுங்க, இன்னும் எவ்வளோ முள் குத்துன்னு தெரியாது. ஸோ வந்து பாதியிலே வந்துட்டோம். இன்னும் அந்த குகையை பார்க்க போயிருந்தால் அங்கேயே ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்குங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப லாங்லேருந்து என்னை பார்க்க வராங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து டக்குன்னு வந்துட்டோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. போகிற வழியில் நம்மளுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே குட்டீஸை வச்சுருந்தாங்க. 4-5 குட்டீஸை கூப்பிட்டு எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸை மட்டும் மீட் பண்ணலங்க. என்னோடய குட்டி மாமியாரையும் பார்த்தோம், என் ஹஸ்பண்டோட சித்தி. அவங்க வந்து நம்ம ஷாப்பில் 1+0.2 வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு அப்படியே குட்டியாக ஒரு லஞ்சு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி டே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. நிறைய ஹாப்பினஸ், நிறைய ஜாய், நிறைய மெமரபிள் மோமெண்ட் இருந்தது.
2022 வந்துட்டு இவ்வளோ நல்லா ஸ்டார்ட் ஆகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தான் நினச்சேன். நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு குட்டி இன்ட்ரோங்க. இது வந்து என் ஹஸ்பண்டோட ஷாப் தான். அங்கேருந்து தான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். நம்ம கடையில் தான் அத்தை வந்து மொபைல் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸும் பண்ணுறாங்க. இன்னன் அருண் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் கொரியர் மூலியமாக கூடயும் சென்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவார். நம்பர் வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் தரேங்க. ஃப்ளோவில் ஏதாவது வந்துருக்கும். அப்பா சொல்லி பிடிச்சாச்சு. சின்ன மாமியார் கிளம்புனதுக்கப்புறம் என்னோட அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்து வெத்தலை குடி ரொம்ப அழகாக படர விட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்காக வந்து நான் அதை கேப்சர் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து குட்டி டூடு வந்து தூங்கிட்டுருக்கான். இவன் செம்மையாக குலைக்கிறாங்க. அண்ட் அங்கே பார்த்துட்டிங்கன்னா கனித்ரா தான் எனக்கு பர்த்டே வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ அவள் என்னை பார்த்தாவே பார்த்துட்டு அடித்து ஓடுறாங்க. ஸோ இது வந்து கட் பண்ண வேணாம்னு எனக்கு வந்து தோணுச்சு, போட்டாச்சுங்க. அண்ட் அங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம். டேவே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்குங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண பார்த்தலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.